வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோ யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்திங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவங்க எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து ஆட் பண்ண சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் அந்த கீரை கொண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் அந்த ஆப்ஷன் போங்க, போயிட்டு மேலே தள்ளிட்டு ரெண்டாவது இருக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளிட்டு 4.5 இருக்கு இல்லையா, இதை பார்த்திங்க அப்படின்னா 3.5 கொண்டு குடிச்சிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ரைட் சைடில், அது வந்து ஓகே ஓகே ரன் பண்ணு ஓகேங்களா. இப்போ போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்திங்கனா வந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் பண்ணோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ரேஷியோவில் ஃபோட்டோ இருந்தால் கூட 9:16 அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எடிட்டிங்கில் பார்த்திங்கன்னா 9:16 1:1 பண்ணணும். இந்த ஃபோட்டோ கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா 1:1 பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ணலை, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் 9:16 அந்த ரேஷியோ மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் தான் போயிடும். அந்த எஃபெக்ட் வந்து வந்து டவுன்லோட் பண்ணணும், அது எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அப்படி மேலே தள்ளிட்டு வாங்க, கெட் மோர் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போங்க. இதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசஸ் ஸ்டோரில் தான் போயிடும். ஃபஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா 3D அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இருக்கும். அப்படியே வந்துட்டு மேலே வாங்க, அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க ஓகேங்களா. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி இருக்கும், நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னால இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி காமிக்குது ஓகேங்களா. நான் அப்படியே பேக் வந்துடுறேன் ஓகேங்களா. பேக் வந்துட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே தான் வந்து நிற்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வசதிகள் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு எஃபெக்ட் தான் இருக்குது, மாற்றி மாற்றி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருந்து 1.5 2.5 இருக்கு இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் ரன் பண்ண நம்பி ஓகேங்களா. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டாவதாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் மாற்றி மாற்றி எல்லாத்துக்கும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நண்பன் நம்பி ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டுருவோம், ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்பு வீடு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் வந்து என்ன ஃபார்மெட்டை சப்மிட் பண்ணி அந்த ஃபார்மெட்டை வச்சு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து சேவ் ஆகிடும். இதை பார்த்தீங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லணும். ஸோ பேக்ரவுண்ட் ஆப்ஷன் போய்ட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 4 செகண்ட் வந்துருக்கு, நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ ஒருத்தருக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்த்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லோ பாக்ஸ் வரும். பார்த்திங்க அப்படின்னா அந்த வந்து கையை வச்சு தள்ளிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்து வீடியோ மேக் பண்ணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் நண்பர் நண்பி ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த ஃப்ரேம் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே கொடுத்துறேன், நம்ம வெப்சைட்டில் போகும். அதுக்கப்புறம் போனால் போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பி ஓகேங்களா. இப்போ மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணியிருந்தாரு அவ்வளோ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்து நண்பி. அதுக்கு பார்த்தீங்கன்னா கத்துருக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பேக் வாங்க. பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க ஓகேங்களா. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. நான் பார்த்திங்க அப்படின்னா 9:16 தான் பண்ணியிருக்கேன். நண்பர் நண்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:1 நீங்கள் ஃபோட்டோ கலெக்ஷன்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே நான் பார்த்திங்க அப்படின்னா 9:16 எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, எக்ஸ்போர்ட் ஃபோல்டரில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கங்க ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஏரியா பார்த்திங்கன்னா பெருசுப்படுத்திக்கலாம். அதுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாயிரும், அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக எடிட் பண்ணணும்னு நண்பர் நண்பி ஓகேங்களா.
குரல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு தெரில நண்பன் நம்பி. சப்போஸ் வந்து தொண்டை கரகரன்னு இருக்குது, என்ன பிரச்சனை தெரில, போய் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நண்பன் நம்பி. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இல்லையா, இதை பற்றினா லைட்டாக வந்து ஜூமிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் ஒன்றாவது வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த கட்டத்துக்கு நேர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இந்த மூணு புள்ளி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்காக ஸ்டாண்ட் நம்பி டிக் ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1:1 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணல இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியே அந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு உங்களுக்கு பிடித்தமான ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 செகண்டுக்கு இல்லை ஒரு 5 செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து எஃபெக்ட்ல எனக்கு தேவைப்படுது ப்ரோ அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து எஃபெக்ட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து வீடியோவும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து 1:1 இல்லைன்னா கூட ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடு மூணு புள்ளி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் வந்து சரியாக பண்ண முடியல அப்படின்னா ரைஸ் எல்லாம் மீன் ஆப்ஷனில் போயிட்டு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போங்க. இதில் போய்ட்டு அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கிராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், லைட்டாக வந்து கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே நண்பர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறதுக்காக நான் இதே ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்து நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து மூணு பிள்ளை கிளிக் பண்ணுங்கள், டூப்ளிகேட் அந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கிடச்சிடும். ஸோ அந்த ஃபோட்டோலேயே கையை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்கு நேராக வச்சுட்டு மூணு பிள்ளையை கிளிக் பண்ணி செண்டு பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சூப்பராக நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து வேறு ஃபோட்டோ கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டலை, காற்று பலம் அடிச்சிட்டு கோடையில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதான் உங்களுக்கு காற்று கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு வரையில் வச்ச டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிள்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சுருங்க. ரைட் சைடில் மீனோஷனோடய மேலே வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக ப்ராஜெக்டில் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் வந்து எந்த சைஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பெருசுப்படுத்திட்டு அப்படியே லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றாவது கீழே ஒன்றாவது வச்சுருக்கேன் நம்ம. ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல தான் நமக்கு சென்டராக வருது. சேர்ந்த மாதிரி பார்த்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வீடியோக்கு முன்னாடி வந்துங்க வந்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து ஜூமிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த தம்புக்குரிய பாருங்க, இதை வந்து ரிக்யூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கொண்டாந்து வச்சுருக்கேன் நம்ம. ஓகேங்களா? இப்படி கொண்டாந்து வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதையும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ தூரம் மேக் பண்ணியிருப்பாரு அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து முன்னாடி தள்ளி விடணும் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டு வந்து ப்ளே ஆகிற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க. அது பார்த்தீங்கன்னா கதில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அடுத்த பார்த்தீங்கன்னா பேக் வாங்கணும் மாதிரி பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். அப்படியே மேலே தள்ளுவாங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. வாவ், ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைசில் பாக்ஸ் போட்டு ரொம்ப குறி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட் சப்போர்ட் பாரு, அந்த ஃபார்மெட் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சேவாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சு தெரிவிக்க விடலாம். ஓகே நண்பா நண்பி, மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.